ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பைண்டர் கிளிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளிப்பை வச்சு சூப்பரான ஏழு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பை வந்து நம்ம கிளிப் மாதிரி மட்டுமே வந்து பயன்படுத்தாமல் வேறு எதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் ஒன், இந்த பைண்டர் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் வந்து சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பு வந்து கிடைக்குதுங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் கிளிப் தான் வந்து வச்சு எல்லா டிப்ஸும் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மூடி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதில் வந்து பிடிச்சிக்கோங்க, கீழே வந்து விழாது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே வந்து நம்ம வச்சு டேபிளில் வந்து வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபோட்டோஸ்க்கு பதிலாக சும்மா வந்து ஒரு அட்டை மாதிரி வந்து வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த சைஸில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் டூ, இந்த மாதிரி ரெண்டு கிளிப் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கிளிப்பையும் வந்து நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது நான் எப்படி வந்து பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கோங்க. ரெண்டு கிளிப்பையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு கிளிப்புமே. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே வந்து விழாது. இப்போ இதை வந்து நம்ம என்னவா வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபோன் ஸ்டாண்டாக தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நல்லவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து மூணாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இது போல் வந்து ஒரு கிளிப் வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த மாதிரி வந்து நல்லா திக்கான கார்ட்போர்டு மாதிரி தேவைப்படுங்க. நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வாங்கும்போது டேக் கொடுப்பாங்களா அந்த டேக் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த டேக் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அதாவது நல்லா திக்காக இருக்கும். இந்த டேகை வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு டேக்கில் வந்து ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த சைஸ்க்கு வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து இந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கலாம். மடக்கிட்டு ரெண்டு பீஸையுமே வந்து ஒன்றா வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து குளூகன் வந்து அப்ளை பண்ணுங்க. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழ் சைடு வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து அதோடு வந்து ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நம்ம எத்தனை கிளிப் வேணாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கவர் வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், அதாவது மசாலா கவர், அதுக்கப்புறம் பவுடர், வேறு ஏதாவது நம்ம ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் வந்து நம்ம இந்த கிளிப்பை வந்து போட்டு மாட்டி விடும்போது காற்று போகாமல் அப்படியே வந்துருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் ஃபோர், நம்ம குளூகன் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வைக்கும்போது அது ஹீட்டு வந்து ரொம்ப ஆயிடுச்சுன்னா அந்த குளு வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து விழுந்துருங்க. அப்படியே வந்து ஃபுல்லாகவுமே அந்த இடம் பார்த்திங்கன்னா குளுவாகவே ஆயிரும், வேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு அந்த கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிளிப்போட இந்த ஒரே ஒரு பக்கம் மட்டும் குளூகன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்க பாருங்கள், அதை வந்து வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம குளூகன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வைக்கும்போது சப்போஸ் வந்து அது குளு வந்து கீழே விழுந்தாலும் கூட அது வந்து அந்த மூடியில் தான் வந்து கலெக்ட் ஆகுங்க, கீழே வந்து பட்டு இடம் வந்து வீணாகாமல் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதிலே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க, கீழேயும் வந்து விழாது. டிப் நம்பர் ஃபைவ், இந்த மாதிரி வந்து ஏதாவது வேஸ்ட்டான ஒரு அட்டை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த சைஸ்க்கு வந்து நம்ம பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை பேப்பர் தேவையோ அத்தனை பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு மேலே வந்து ஒட்டி விட்டுருலாங்க. நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பேப்பர் மட்டும் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி முடித்தோன்னா இதில் வந்து நம்ம அந்த பைண்டர் கிளிப் இருக்குது பாருங்கள், அதை வந்து மாட்டி இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம சாதாரண டைரி மாதிரி வேறு ஏதாவது பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து டைரி மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஐடியா என்னென்னா இந்த கிளிப்பு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு பூ மாதிரி வந்து அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க.
இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு, இதில் வந்து நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது தீர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இதில் வந்து எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம எக்ஸ்பைரி அதாவது ஒரு 2-3 டேஸில் வந்து எக்ஸ்பைரி ஆகிற பொருட்கள் வந்து நம்ம ஏதாவது வந்து வச்சுருந்தோம்னா அதை வந்து கூட நம்ம இதில் வந்து எழுதி வச்சுக்கலாம். இதில் எழுதி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது அது நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரும், இது எக்ஸ்பைரி ஆக போது இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு எந்தெந்த பொருட்கள் வந்து வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அதெல்லாம் கூட நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து எழுதி வைக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்குங்க. இப்போ இது இதில் வந்து பின்னாடி வந்து சின்ன மேக்னெட் மாதிரி ஏதாவது வந்து ஒட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி விடும்போது அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே வந்து அந்த பூ மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம கிளிப்பு வந்து மாட்டியிருக்கிறது தெரியாது, அதனால தான் நான் அதை வந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணாண்டா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6, நம்ம டூத் பேஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணி முடித்தோன்னே கடைசியாக வந்து அந்த கவரில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் வந்து இருக்குங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை, திக்கான அட்டை இருந்தால் இந்த மாதிரி நல்லா வந்து வலிச்சு விட்டுருங்க பேஸ்ட்டை. பேஸ்ட்டை வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த பைண்டர் கிளிப்பை வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட் வந்து எடுக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்டு கூட வந்து வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சிக் ஆகிட்டே இருக்கோங்க. ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போட்டுருவோம், அந்த மாதிரி போடும்போது அடிக்கடி சிக் ஆகுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸில் உள்ள சிக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பைண்டர் கிளிப்பில் உள்ளே வந்து அந்த ரெண்டு ஹெட்ஃபோன்ஸையும் வந்து விட்டுட்டு ஒயரை வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி விடுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் வைக்கும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறப்ப வசதியாக இருக்கும், சிக்காகாமல் இருக்கும். மறுபடியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டு வச்சுருங்க கொஞ்சம் அலுப்பு பார்க்காம. அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப அது வந்து சிக்காகாமல் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பைண்டர் கிளிப்பை இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோட ஒரு கம்பியை மட்டும் கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்து எடுத்துடலாங்க. இப்போ இது உள்ளே வந்து நம்ம சாவியெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு மறுபடியும் வந்து அது உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டிங்கன்னா அழகாக வந்து மாட்டிக்கும். இப்போ இதை வந்து நம்ம சாவி கொத்து வந்து மாட்டி வச்சுட்டு சாவி கொத்து ஹேங்கராக கூட நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த ஒரு இது ஒரு கம்பியில் வந்து சாவி கொத்து மாட்டி வச்சுட்டு மேலே உள்ள கம்பியை வந்து அப்படியே வந்து நம்ம ஆணியில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சாவி கொத்து வந்து ஹேங்கராகவும் இருக்கும், நம்ம சாவி கொத்து மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இதுவுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.